மகத்தான துவக்கம். பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்தியில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயரால் முதன்முதலாக வடிவமைக்கப்பட்டு விளையாடப்பட்டது பேட்மிண்டன் எனப்படும் இறகு பந்தாட்டம். கனமான உருண்டை வடிவிலான பந்துகளுக்கு சற்றும் குறைந்ததல்ல இந்த மென்மையான இறகு பந்து. ஒற்றையர் அல்லது இரட்டையர்களை கொண்டு விளையாடப்படும் இந்த இறகு பந்தாட்டம் விறுவிறுப்பானது. காற்றின் வேகம் இவ்விளையாட்டில் முக்கிய திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இவ்விளையாட்டு பெரும்பாலும் உள் விளையாட்டரங்குகளில் விளையாடப்படுகிறது. பணி ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரிகள் இதனை இங்கிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துச் சென்று ஆட்ட விதிமுறைகளை வகுத்தனர். 1873 ஆண்டில் இங்கிலாந்தில் தனது பேட்மிண்டன் ஹவுஸில் இதனை விளையாட செய்தார் பியூஃபோர்ட் பிரபு. இவ்விளையாட்டிற்கு பேட்மிண்டன் என்றும் பெயரிட்டார். வெறும் 5 கிராம் எடையுள்ள இறகுகளால் பின்னப்பட்ட இந்த இறகு பந்தாட்டம் இந்தியாவில் தமிழர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பூப்பந்தாட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஜப்பானியர்களின் ஹனேட்சுகி ஆட்டத்தை ஒத்திருந்தது. சுவாரஸ்யமான விளையாட்டுகளுள் ஒன்றாக முக்கிய அங்கம் வகிக்கும் பேட்மிண்டன் 18 நூற்றாண்டின் மத்தியில் காலனி நாடுகளாயிருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு மகத்தான துவக்கம்.